பொன்னியின் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். கோவாய் முடுகி எடுத்திரற் குற்றங் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடன் மேற் பொறித்துவை போகவிடின் மூவா முழுப்பழி மூடங்கண்டாய் முழங்கும் தழற்கை தேவா திருச்சற்றி திருச்சத்தி முற்றந்துறையும் சிவக்கொழுந்தே அப்படின்னு அப்பரால் பாடப்பெற்ற தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்க திருச்சத்தி முத்தம் அங்கே அமைந்திருக்கும் சிவக்கொழுந்தீசர் ஆலயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலை எல்லோரும் பார்த்திங்கன்னா அருள்மிகு சக்திவனேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. திருச்சத்திவனமாகிய இத்திருத்தலத்தில் உமையம்மை இறைவனை மனம் புரிய வேண்டி தான் ஒற்றைக்காலில் தவம் புரிய இறைவன் வந்து இறைவியை சோதிக்கும் பொருட்டு அக்னிஸ்வரூபமாக தோன்றினார். அப்போது இறைவி வந்து தன்னோட ஞானத்தினால் இறைவன் என அறிந்து அவரை ஆலிங்கனம் அதாவது தழுவி அருள் பெற்ற தலம்தான் இந்த திருத்தலம். இதில் பல பெருமைகள் இருக்குங்க இந்த தலத்துக்கு. அதை முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம தலவரலாறு பற்றி பார்க்கலாம். முதல் நான் முதல்லயே உங்களுக்கு பாடலில் சொன்ன மாதிரி அப்பர் பெருமானால் பாடல் பெற்ற திருத்தலம். திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் அளித்த திருத்தலம். திருமணம் ஆகாதவர்கள் வழிபட உடன் திருமணம் நடைபெறும் ஒரு திருத்தலம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா இங்கே போனால் உடனே தீர்ந்துடும் அப்படியான ஒரு திருத்தலம். இது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அகஸ்தியர் வழிபட்ட திருத்தலம். அப்பர் பெருமானுக்கு திருவடி தரிசனம் அருளிய ஒரு திருத்தலம். இப்படிப்பட்ட ஒரு புகழ் வாய்ந்த கோயிலை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த கோயிலை பற்றின வரலாறை இப்போ நம்ம பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் அம்பிகை இறைவனை தழுவ குழைந்தது போலவே திருச்சத்தி முற்றத்திலும் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. சிவபெருமான் ஒரு முறை அம்பிகையை பூலோகத்தில் இத்தலத்தில் தம்மை பூஜை செய்யுமாறு பணித்தார். அம்பிகையும் இத்தலத்திற்கு வந்து காவிரி கரையில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை செய்து வந்தார். இறைவன் அம்பிகையை சோதிக்க விரும்பி காவிரியில் வெள்ளம் வருமாறு செய்தார். ஆற்று வெள்ளம் லிங்கத்தை அடித்து சென்று விடுமோ என்று அஞ்சி அம்பிகை இறைவனை ஆறத் தழுவினார். இறைவன் அம்பிகைக்கு காட்சி கொடுத்து அம்மையை தழுவ குழைந்தார். சக்தி இறைவனை தழுவ குழைந்ததால் இத்தலம் திருச்சத்தி முற்றம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னும் ஒரு வரலாறு இருக்குங்க. மேற்கொண்டு இத்தலத்தில் இறைவனை நோக்கி ஒற்றை காலில் நின்று தவம் செய்த அன்னையின் பக்திக்கு கட்டுப்பட்டு அம்பிகையை மேலும் சோதிக்க இறைவன் ஒரு சோதி ரூபமாய் அதாவது தீப்பிழம்பாய் எழுந்து நின்றார். அப்போது இப்படி தீப்பிழம்பாய் எழுந்து நிற்பது ஈசனே என்றுணர்ந்த அம்பிகை மகிழ்ந்து அத்தீப்பிழம்பையே தழுவி குழைந்தாள். இந்த மாதிரி மகிழ்ந்து அன்னையை வந்து இறைவனையே தழுவியதை உணர்ந்த ஈசன் அன்னைக்கு அருள் பாலிக்கிறார். அன்னை தழுவி முத்தமிட்டதால் தான் இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கே பேர் சக்தி முத்தம் அப்படின்னு ஒரு பெயர் இருந்தது. அதுதான் மருவி காலப்போக்கில் சக்தி முற்றம் என்றாகியிருக்கிறது. மூலவர் சிவக்கொழுந்தீசர் அதாவது கொழுந்து விட்டு எரிந்ததால் சிவக்கொழுந்தீசர். இந்த மூலவரோட கருவறையின் நுழைவு வாயிலின் வலதுபுறம் தான் அம்பிகை சிவனை தழுவியபடி காட்சி கொடுக்கும் சன்னதி உள்ளது. அதையும் நாங்கள் உங்களுக்கு முழுவதுமாக ஷூட் செஞ்சுருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்து மகிழலாம். அம்பாள் ஒற்றை காலை தரையில் ஊன்றி மற்றொரு காலை ஆவுடையாரின் மீது மடக்கி வைத்து தன் இரு கைகளாலும் சிவலிங்கத்தை தழுவி நிற்கும் இத்திருக்கோலம் வேறெந்த ஆலயத்திலும் காண முடியாத ஒரு அரிய காட்சியாகும். இத்தலத்தை வழிபடுவோருக்கு திருமணம் கைகூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த தலத்துக்கு வரவங்க இந்த இறைவனை இறைவியை எதற்கு வேண்டணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தலத்துக்கு பேர் திருமணத்தடை கணவன் மனைவி பிரிவினை நிவர்த்தி ஸ்தலம் அப்படி தான் இந்த ஸ்ரீ பெரியநாயகி உடனுறை ஸ்ரீ சக்திவனேஸ்வர சுவாமி திருக்கோயில சொல்கிறாங்க. இங்கே திருமணத்தடை கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குழந்தை பேரின்மை பூர்வ ஜென்ம பாவதோஷங்களுக்கு 11 வாரங்கள் சக்தி தழுவிய ஈசனுக்கு பிரார்த்தனையோடு அர்ச்சனை செய்து பரிபூர்ண அருளை எல்லோருமே பெற முடியும். இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்துடன் இருக்கிறது. கோபுர வாயிலில் வல்லபை கணபதி காட்சி அளிக்கிறார். முதற் கோபுர வாயிலை கடந்தால் பெரிய வெளிப்பிரகாரத்தையும் காணலாம். அடுத்துள்ள 2 கோபுர வாயிலில் விநாயகர் முருகன் சன்னதிகள் உள்ளன. மூலவர் சிவக்கொழுந்தீசர் சுயம்புமூர்த்தியாக கிழக்கு நோக்கி கருவறையில் காட்சி கொடுக்கிறார். திருமேனியில் தீச்சுடர்கள் தெரிகின்றன. இது ஒரு பயங்கரமான அற்புதம். தெரியாதவர்கள் நீங்கள் குருக்களிடம் தீபாராதனை காட்டும்போது கேட்டிங்கன்னா அவரே உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த தீச்சுடர்களையும் உங்களுக்காக காட்டுவார். கண்ணையும் கருத்தையும் கவரும் அழகு வாய்ந்த ஒரு சிற்பம். மற்ற கோயில்களில் சிறு சிற்பமாக காணப்படும் காவல் தெய்வமான பைரவர் இங்கே நிஜமான ஒரு ஆள் போல் நிற்பதை நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். அன்னை பெரிய நாயகியாக தெற்கு நோக்கி இருக்கும் நம்ம அம்மை தெற்கு நோக்கி ஒரு சன்னிதானத்தில் இருக்கிறார்.
நடராஜர் மற்றும் சரபேஸ்வரர் சன்னிதிகளும் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விசேஷங்கள் தான். உட்பிரகாரத்தில் தலவிநாயகரும் சோமஸ்கந்தரும் ஆறுமுகர் கஜலட்சுமி சன்னிதிகளும் உள்ளன. இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடல் பெற்றுள்ளார். முருகப்பெருமான் ஆறு திருமுகமும் பன்னிரு திருக்கரங்களும் கொண்டு வள்ளி தெய்வானை சமேதராய் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி எழுந்தருளிக்கும் காட்சி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காட்சி. திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடலே இருக்கிறது. செங்கற்களால் கட்டப்பட்டிருந்த இக்கோவிலை கற்கோவிலாக மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழராஜ வம்சத்தை சேர்ந்த செம்பியன் மாதேவி தான் இதை கற்கோயிலாக மாற்றினார். முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திலும் இதில் திருப்பணிகள் நடந்துள்ளன. அதற்கான கல்வெட்டுக்கள்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். முதலாம் ராஜராஜ சோழன், மூன்றாம் குலோத்துங்க சோழன் மற்றும் விஜயநகர அரசர்கள் காலத்திய கல்வெட்டுக்கள் கூட இந்த கோயிலில் இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களும் விதிவசத்தால் பிரிந்து போன தம்பதியரும் தழுவ குழைந்த அன்னைக்கும் ஈசனுக்கும் சிறப்பு பூஜை செய்து வழிபடுகின்றனர். சக்தி தழுவிய ஈசனை திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் திங்கள் கிழமைகளில் வந்து வணங்கினால் தோஷங்களும் தடைகளும் நீங்கி நல்ல இல்வாழ்க்கை அமையும். இதில் உங்களுக்கு சிறிதளவும் ஐயம் வேண்டாம். நம்பிக்கையோடு போனீங்கன்னா கட்டாயமாக நல்லது நடக்கும். நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பயணம் மேற்கொண்டால் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் தான் இந்த சக்திவனேஸ்வரர் கோவிலும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் சக்திவனேஸ்வரர், பட்டீஸ்வரம், அது மட்டும் இல்லாமல் 108 சிவாலயங்கள் இருக்கிற பாபநாசம், பாலைவனநாதர், இந்த கோயில்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே நாள்லேயே நீங்கள் பார்த்து மகிழ முடியும். எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. அதை இந்த கோவிலுக்கான கூகுள் கோஆர்டினேட்ஸையும் அட்ரஸையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த அட்ரஸை எடுத்துக்கோங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் 8 முதல் 12 மணி வரையிலும் மாலை 4 முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் போங்க. இந்த பதிவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைனா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த கோயில்களை பற்றின விஷயத்தையும் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.